கேள்வி வெளியே போடணும் வரும்னா கேரட் வச்சு ஒரு ஜூஸ் செய்யலாமுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம், எப்படி செய்யறேன்னு பாருங்க. இதுக்கு தேவையான பொருளுங்க, 2 டம்ளர் ஜூஸ்க்கு 3 கேரட் எடுத்துக்கோங்க, ஒரு துண்டு இஞ்சி எடுத்து சிறுசா கட் பண்ணி வச்சுக்கோங்க, சப்ஜா சீட்ஸ் வந்து தண்ணிக்குள்ள போட்டு வச்சுக்கோங்க, கொஞ்சம் ஒரு 5-6 இல வந்து புதினா எடுத்து வச்சுக்கலாமுங்க, ஒரு எலுமிச்சம்பழங்க, தேன் ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கலாமுங்க, தேவையான அளவு தண்ணிங்க, கேரட் சீவி ஏத்துடலாமுங்க. நல்லா கழுவி எடுத்துக்கணுங்க, இதுல மண் இல்லாம இருக்கணுங்க. இந்த மாதிரி மேல் தாள் எடுத்துடலாமுங்க. மேல் தோல் எடுத்துட்டு கொண்டு போய் அப்படியே நம்ம டஸ்ட்பின்ல போடக்கூடாதுங்க. இப்ப நம்ம வீட்டுல பாட்டு பிளான்ட் இருக்கும் இல்லைங்க, ஒரு பாட்டை வந்து காலி பண்ணி வச்சுட்டுங்க, இந்த மேல் தோல் எல்லாம் கொண்டு போய் அதுல போட்டுருவோம்ங்க. போட்டு அதுக்கு மேல மண்ணை போட்டு விட்டுருங்க, மண்புழு வந்து அதுல உண்டாகுங்க. அப்புறம் வெர்மி கழிச்சிருங்க, அது மத்த செடிகளுக்கெல்லாம் நம்ம எடுத்து டெய்லி கொஞ்சம் போடலாமுங்க, அது உரமாயிருங்க. இப்போ எந்த ஒரு வெஜிடபிள் வேஸ்டையும் நம்ம வெளியே கொண்டு போய் போடக்கூடாதுங்க. அதுக்குன்னு தனியாக பாட்டு வச்சு போட்டிங்கன்னா உங்களுக்கு உங்க வீட்டில் இருக்கிற செடிகளுக்கெல்லாம் இது உரமா போடலாமுங்க. கேரட் வந்து ரொம்ப நல்லதுங்க, பீட்டா கரோட் இருக்குன்னா கண்ணுக்கு ரொம்ப ஆக்டிவா இருக்கலாமுங்க, ஃபேஸ் வந்து நல்லா பளபளன்னு இருக்குங்க, புற்றுநோய் வந்து எதிர்க்கக்கூடிய சக்தி வந்து இருக்குதுங்க. நிறைய வந்து ஊட்டச்சத்துக்கள் அதிகமா இருக்கிறதுனால அதிகமா டெய்லியுமே வந்து நம்ம கேரட்டை பயன்படுத்தணுங்க. இந்த வெய்ய காலத்துக்குங்க இந்த மாதிரி ஒரு ஜூஸ் போட்டு குடிச்சிட்டோம்னா உடம்பு வந்து நல்லா ஹெல்த்தியா இருக்குங்க. இப்போ அடுத்தது வந்து இது கட் பண்ணி போற காட்டுல இந்த மாதிரி துருவி எடுத்துக்கலாமுங்க, மிக்சியில் போட்டு சீக்கிரம் அரைச்சு விடுங்க. இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க, டெய்லி இந்த வெயில் காலத்துக்கு ஏதாவது ஒரு ஜூஸ் போட்டு குடிச்சோம்னா நம்ம ஹெல்த் ரொம்ப நல்லா இருக்குங்க. வெயில் காலத்துல இதுல இஞ்சியும் கேரனாலும் நல்லா செரிமானத்துக்கு நம்மளுக்கு நல்லதுங்க. புதினா தலை வந்துங்க ரத்தத்தை உற்பத்தி பண்ணுதுங்க, எல்லாம் சேர்ந்து குளிக்கும் போது நல்லா தொண்டைக்கு இதமா இருக்குங்க. தேன் சேர்த்துக்கிறீங்களா, சப்ஜா சீட்ஸ் வந்து எதுக்கு சேர்த்துறோம்னா இப்ப நம்ம உடம்பு வந்து இந்த வெயில் காலத்துல ரொம்ப சூடா இருக்குங்களா, அது கூல் பண்றதுக்காக இந்த சப்ஜா சீட்ஸ் சேர்த்துருங்க. சப்ஜா சீட்ஸ்னா என்னன்னா திருநீர் பத்தி இருக்குது இல்லைங்க, அதோட விதைங்க. நம்ம வீட்டுல ஒரு 5-6 செடி வச்சீங்கன்னா அதுல இருந்து விதைய எடுத்து நம்மளே உற்பத்தி பண்ணிக்கலாமுங்க. இது எல்லா கடையிலும் கிடைக்குங்க, சப்ஜா சீட்ஸ் கேட்டீங்கனாலே கொடுப்பாங்க. இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க, துருவி வச்ச கேரட் மிக்சி ஜாரில் சேர்த்திடலாங்க. கொஞ்சமா தண்ணி உள்ளங்க, புதினா இலையை ரெண்டு போடலாங்க, எடுத்து வச்சு இஞ்சி இதில் சேர்த்திடலாம். மிக்சியில் வச்சு அரைச்சிடலாங்களா, நல்லா மைய அரைக்கணுங்க. நல்லா மைய அரைச்சிடலாம், தண்ணி சேர்த்துக்கலாமுங்க.
The wedding is a sake and then I'm going to be cupacody pork for the gang. I'm on the part which is coming in. Kali will lamp water care, the reporter on the Poya Talela Namande, Ertitan and the Kamba Kunpe Natramalanga. Other than the daily Namathani Utunga. Tani with mother and the Sedi Pakatal Nine, Yelavandicha, Abdin, Amakakunga, but then the Sedi Vendunga were Watson Nala Alavandunga. My plans were Namapas on the மன அழுத்தமெல்லாம் போயிருங்க காலையில எந்திரிச்சும் போய் அந்த செடிகள் எல்லாம் ஒரு ஒரு முறை பார்த்துட்டு வந்தோம்னு நம்மளுக்கு மன அழுத்தமெல்லாம் போயிருங்க நல்லா சுறுசுறுப்பா வேலை செய்யறாங்க இவ்வளவு இவ்வளவு வடிகட்டின போக இவ்வளவு இருக்கு பாருங்க கேரட்ட அதை வந்து நம்ம தூக்கி அந்த பக்கம் போட்டு கூடாதுங்க நல்லா ரெண்டு டம்ளர் வடிகட்டி வச்சுங்க கேரட் வந்து அவ்வளவு சத்து இருக்குங்க எல்லா நியூட்ரிஷனும் இருக்குங்களாமா குழந்தைகள் இருந்து பெரியவங்க வரைக்கும் இதை குடிக்க சொல்றாங்க எலுமிச்சம்பழத்தை இப்ப புழிஞ்சிடலாமுங்க மிக்சியில போட்டு அரைக்கும் போது புளிய கூடாதுங்க இது இருக்கிற சத்தெல்லாம் போயிருமில்லங்க அதனால இப்ப வடிகட்டுன்னு வர்றதுன்னு புளியணும் தேன் ஒரு டீஸ்பூன் ஊத்திக்கலாமுங்க தேன் விட்டு கலக்கிடலாங்க இப்ப நம்ம கேரட்டு பச்சை கேரட்டு சாப்பிடணும் சொன்னா யாரும் சாப்பிட மாட்டாங்க குழந்தைகள்லாம் ரொம்ப பிடிவாம இருப்பாங்க இந்த மாதிரி ஒரு ஜூஸ் போட்டு டம்ளர்ல கொடுத்துட்டீங்கன்னா இந்த கலருக்கே வந்து அவங்க குடிச்சிருவாங்க நம்ம சர்விங் டம்ளர்ல சேர்த்திடலாங்க அதுக்கு முன்னாடி இந்த சப்ஜா சீட்ஸ் கொஞ்சம் போடலாங்க சப்ஜா சீட்ஸ் தண்ணியில் போட்டு வச்சிருக்கனாலுங்க அதை வந்து ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாமுங்க ஒவ்வொரு டம்ளர்லயும் உடம்புக்கு வந்து நல்லா குளிர்ச்சியா இருக்கும் தான் இதை சேர்த்துக்கிறோம் ரெண்டு டம்ளர் ஆயிடுச்சுங்க சப்ஜா சீட்ஸ் எடுத்து பாருங்க பாக்கிறது நல்லா அழகா இருக்குங்களா எல்லாரும் ரசிச்சு குடிச்சிருவாங்க இதுவரைக்கும் கேரட் ஜூஸ் எப்படி செய்யுதுன்னு எல்லாரும் பாத்துருப்பீங்க நேர்ல இப்ப உங்களுக்கு வந்து நல்லா சில்லுன்னு குடிக்கணும் இதுல வந்து ரெண்டு ஐஸ் கியூப் போட்டுக்குங்க உங்களுக்கு தேவையில்லைன்னா போட வேண்டாங்க இது வந்து ஆபீஸ் போறதுக்கு ஸ்கூலுக்கு போற குழந்தைக்குள்ள நீங்க செய்து பாட்டில் போட்டு கொடுத்துட்டீங்கன்னா அவங்க விரும்பி குடிப்பாங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல வீடியோல சந்திக்கலாங்க நன்றி வணக்கம்